சிவாய நம் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் உங்கள் சிதத்தை அம்மா பேசுகிற குருவின் துணை. நலமாக இருக்கணும். இன்றைய பதிவு விக்கிரகம். வீட்டில் வந்து சாமி அறையில் வந்து நிறைய விக்கிரகங்கள் இருக்கும். நம்ம வீட்டில் வந்து நம்ம ஒரு 6 இன்ச்சு மேலே விற்கக்கூடாது. ஏன்னா விக்கிரகத்துக்கு வந்து அவ்வளோ சக்திகள் இருக்கும். நம்ம முறையான வழிபாடு செய்யலைன்னா இல்லத்தில் வந்து தோஷம் அண்டும், இல்லத்தில் வந்து கஷ்டங்கள் அதிகரிக்கும். இது வேதத்திலேயே உண்டு. நம்ம பூஜை அறை மிகவும் நன்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும், சுத்தமாக இருக்கணும். ஃபேப்ரிக் பொருள், பிளாஸ்டிக் பொருள் அந்த இடத்துல வைக்கக்கூடாது. இல்லத்தில் வந்து பூஜை அறை, சமையல் அறை, படுக்க அறை இதெல்லாம் சுத்தமாக இருக்கணும். பூஜை அறையில் கூட நீங்கள் வந்து இந்த மணி பிளான்ட் வந்து தண்ணியில் வந்து வச்சு வளருங்க, ரொம்ப நல்லது. வாஸ்துவுக்கு அது ரொம்ப நல்லது. விக்கிரகங்கள் சில பேர் வாங்கின்னு வந்து வீட்டில் வைப்பாங்க, அது சக்தியாக இருக்கா எதுவுமே தெரியாது. அதை வாங்கின்னு வந்த உடனே ஒரு நாள் அதுக்கு அபிஷேகம் செய்து பூஜை செய்வாங்க. அதுக்கு பிறகு அவங்களுக்கு அந்த 21 நாள் பிறகு அவங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் வரும். அவங்களால பூஜை செய்ய முடியாத போகும், நிறைய தூக்கம் வரும். பூஜை செய்யலான்னு போகும்போது வீட்டில் பிரச்சனை. இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் நீங்கள் பூஜை அறையில் ஏதோ ஒரு பொருள், நீங்கள் வாங்கி வந்த பொருள் அந்த பொருள் கஷ்டத்தை கொடுக்குது நீங்கள் நினச்சி ஃபஸ்ட்டு அதை எடுத்து வெளியே தண்ணியில் போடுங்க. இல்லைனா அது ஏன் கஷ்டம் இருக்குது, என்ன பொருள் நம்ம வாங்கின்னு வந்தோம். சில பேர் கோயிலுக்கு போகிற இடத்துலலாம் விக்கிரகங்கள் விற்பாங்க, ஆசையாக வாங்கின்னு வந்து விற்பாங்க. அது வந்து சிலருக்கு வந்து அந்த தோஷங்கள் அன்று, சிலருக்கு கஷ்டங்கள் கொடுக்கும், சிலருக்கு வந்து பூஜையே செய்ய விடாத மாதிரி செஞ்சிடும். அப்போ பூஜை அறை பாருங்கள், முதல் என்ன குறை இருக்குது. இப்போ ரொம்ப பழைய படம் வைக்காதீங்க. பழைய படங்கள் இருந்தால் பின்னாடி வந்து அந்த நீர் பட்டு துரு பிடிச்சிருக்கும். அது வந்து 15 வருஷம் ஆனாலும் அவங்க எடுக்க மாட்டாங்க, அதை அப்படியே வச்சுருப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், ஒரு புது சுவாமி படம் வாங்கி வந்து வச்சிட்ட பிறகு அதை எடுத்து அந்த ஃப்ரேம் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த சுவாமி படம் நல்லா மடித்து ஒரு மஞ்சள் துணியில் கட்டி தண்ணியில் விட்டுடுங்க. ஃப்ரேம் எல்லாம் நீங்கள் வந்து யாராச்சும் வந்து டஸ்ட்பினில் போட வேண்டாம். ஒரு ஓரத்தில் வச்சிட்டிங்கன்னா, மரத்தடி ஓரத்தில் வச்சிட்டிங்கன்னா அவங்க எடுத்துன்னு போயிடுவாங்க. க்ளீன் பண்ணுறவங்க வந்து எடுத்துன்னு போயிடுவாங்க. அந்த மாதிரி செய்யுங்க. நிறைய பேர் இந்த மரத்தடியிலலாம் பழைய சுவாமி படங்கள்லாம் எடுத்துன்னு வந்து போட்டுடுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் செய்ய வேண்டாம். இப்போ விக்கிரகங்கள் வாங்கிட்டு வரீங்க. விக்கிரகங்கள் வாங்கின்னு வந்தால் பாருங்கள், மகாலட்சுமி விக்கிரகம் இந்த மாதிரி இருக்குது. நிறைய பேர் வீட்டில் பார்த்துருக்கேன், இந்த மாதிரியே மகாலட்சுமி வச்சுருக்கீங்க. நிறைய விக்கிரகங்கள், விநாயகர், முருகர், நிறைய விக்கிரகங்கள் நான் பார்த்துருக்கேன். உங்களுக்கு நான் காட்ட பாருங்கள், இந்த 2 விக்கிரகங்களுக்கு உண்டான சக்தி எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி எப்போவுமே பூஜை அறையில் இதெல்லாம் நீங்கள் வாங்கி வைக்கணும். ஏன்னா இது வந்து எனர்ஜி எவ்வளோ இருக்குது, ஒரு சக்தி எவ்வளோ இருக்குதுன்னு காட்டக்கூடிய ஒரு பொருள். எப்போவுமே நீங்கள் இதெல்லாம் பார்த்து நீங்கள் வாங்கி வச்சுட்டு ஒவ்வொரு விக்கிரகங்கள், அதாவது சோதனை செய்யக்கூடாது, அதெல்லாம் இருக்குது. இருந்தாலும் நமக்கு தெரிய வரணும் எது எந்த விக்கிரகத்தில் சக்திகள் இருக்குது, அதை நம்ம என்ன செய்யணும், இன்னும் சக்தி அந்த அம்பாளுக்கு நம்மளால் எப்படி அந்த பூஜை முறையில் கொடுக்க முடியும்னு முதல் நீங்கள் பாருங்கள். இது வந்து லக்ஷ்மி, இவங்களும் லக்ஷ்மி தான். இவங்க கிட்ட இருக்க வைப்ரேஷன் நான் இப்போ நான் செக் பண்ண போகிறேன். நிறைய பேர் விக்கிரகங்களெல்லாம் எடுத்துன்னு வந்து காமிச்சிருக்கீங்க. இது ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட்டு போதுங்க. இங்கே பாருங்கள், ஈஸ்ட் வெஸ்ட் இந்த மாதிரி இருந்தால் இவங்களை சுற்றி இது வந்து ஏதோ நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது. விக்கிரகங்கள், உருவங்கள் சரியாக அமையலை, அதனால தான் இது பாருங்கள் இந்த மாதிரி கிளாக் வைஸ் போகுது. இந்த மாதிரி இருந்தால் விக்கிரகங்கள் சக்தி இல்லை நீங்கள் நினைக்கணும். இங்கே பாருங்கள், இந்த உருவம் பாருங்கள், விரல் வந்து சரியான அமைப்பு இல்லை, முகம்பாவங்கள் சரியான அமைப்பு இல்லை, அதனால்
இந்த மாதிரி விக்கிரகங்கள் நீங்கள் வீட்டில் வைக்காதீங்க. இந்த உருவம் பாருங்கள், விரல் பாதம் பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் செஞ்சு வைக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி உருவத்தை பார்த்து நீங்கள் வாங்கி வைக்கலாம். இப்போ பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா முழுமையாக இந்த அம்பாளுக்கு சக்தி இருக்குது. அந்த விக்கிரகம் வந்து ஒரே பகுதியில் தான் போயிட்டு வந்தது, ஆனால் இந்த அம்பாளுக்கு பாருங்கள், அம்பாள் சுற்றி மகாசக்திகள் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி சுற்றி எனர்ஜி அவங்களுக்கு இருக்குது. அதனால் இந்த சக்தி கண்டிப்பாக இல்லத்தில் வந்து நினைக்கிற பிரார்த்தனையும் நிறைவேறப்படும். இந்த மாதிரி தான் நல்லதுங்க. இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற விக்கிரகத்தை நீங்கள் இந்த மாதிரி சக்திகள் இருக்கா இல்லையா, நம்ம என்ன செய்தால் அந்த சக்திகள் வந்து கிடைக்கும் பாருங்கள். அவ்வளோ அழகாக அந்த வைப்ரேஷன் தெரியுது பாருங்கள். அந்த கிரீடத்தில் வச்ச உடனே அந்த கிரீடம் மாதிரியே முழுமையாக சுற்றுதுங்க. இதுதான் நல்லது. நீங்கள் இந்த மாதிரி சக்திகள் இருக்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த விக்கிரகங்கள் இருந்தால் என்ன செய்யணும்? முதல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் வந்து மஞ்சள் தண்ணியில் போட்டு பூஜை செய்யணும். நான் மகாலட்சுமி விரத பூஜைக்கு கூட நான் சொல்லியிருக்கேன், அம்பாலெல்லாம் நம்ம மஞ்சள் தண்ணியில் போட்டாவே தோஷங்கள் போயிடும். உங்களுக்கு இந்த மாதிரி வீட்டில் நல்ல சக்தி இருக்கா, ஒவ்வொரு விக்கிரகத்திலையும் நல்ல சக்திகள் இருக்கான்னு பார்க்கணும். அப்படி உங்களுக்கு சக்திகள் இந்த மாதிரி எனர்ஜி பார்க்கும்போது ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் பகுதி இல்லைன்னா நார்த் சவுத்து காமிக்கும், அந்த மாதிரிகள் இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும்னா மஞ்சள் தண்ணியில் ஒரு மூணு நாள் விக்கிரகத்தை போட்டு வைக்கணும். நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நீங்கள் வீட்டில் எவ்வளோ விக்கிரகம் இருக்கோ அவ்வளோ விக்கிரகங்கள், இது வந்து மாதம் ஒரு முறை நீங்கள் இந்த மாதிரி விக்கிரகத்துக்கு அந்த தோஷத்தை நீக்கப்படலாம். இந்த மாதிரி தண்ணியில் போட்டு நான் உங்களுக்கு டெமோ தான் காமிக்கிறேன். நீங்கள் நல்லா பெரிய பாத்திரம் எடுத்து நீங்கள் போடலாம். இந்த மாதிரி விக்கிரகங்களில் மஞ்சள் தண்ணி நீங்கள் போட்டு வைக்கும் போது என்ன ஆகுனா எந்த தோஷம் அண்டிந்தாலும் அம்பாள் வந்து அதை தோஷத்தை ஏற்றுக்கொண்டு உங்கள் எல்லாருக்கும் நிம்மதியை கொடுப்பாங்க, நலம் பெறும் இல்லம், தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். இந்த மாதிரி இருக்கலாம். இப்போது கற்பூரம் ஏற்றி இந்த தண்ணியில் நீங்கள் விடணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்ல சக்தி இருந்துச்சுன்னா கற்பூரம் வந்து மேலேயே எரியும். அந்த அம்பாள் வந்து மேலேயே அப்படியே நல்ல பெரிய பாத்திரம் இருந்துச்சுன்னா அந்த அம்மா மூணு முறை சுற்றி வருவாங்க, அவ்வளோ அழகாக இருக்கும். அப்போ இந்த அம்மாவுக்கு நீங்கள் வந்து அபிஷேகம் செய்யலாம். அம்மா இது வாரம் வாரம் செஞ்சு பார்க்கலாமான்னு, வாரெல்லாம் செய்யக்கூடாதுங்க. மாதம் ஒரு முறை இந்த மாதிரி விக்கிரகம் எல்லாமே நீங்கள் பொதுவாக வாரம் வாரம் மஞ்சள் தண்ணியில் இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் சுத்தம் செய்யலாம், அபிஷேகம் செய்யலாம். மாதத்துக்கு ஒரு நாள் இந்த மாதிரி மூணு நாள் மஞ்சள் தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா பெரிய விக்கிரகம், சின்ன விக்கிரகம்லாம் நீங்கள் அப்படியே வச்சு பூஜை செய்யலாம். இது வந்து ஒரு மூணு ஆறு இன்ச்சு இருக்குது. இந்த ஆறு இன்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா சக்திகள் அதிகமாக இருக்கும். மழை தண்ணி இருந்து தான் ரொம்ப நல்லது. மழை தண்ணியில் அபிஷேகம் செய்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி மழை தண்ணியில் நீங்கள் அம்பாலெல்லாம் இந்த மாதிரி எல்லா விக்கிரகங்களும் உள்ளே இப்படி வச்சுட்டு நீங்கள் அபிஷேகம் எடுத்து செஞ்சீங்கன்னா முகம்பாவமெல்லாம் அவ்வளோ அழகாக மங்கள கிரகமாக இருக்கும். ஏன்னா மழை தண்ணியில் அபிஷேகம் செய்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி அம்பாலை வந்து தண்ணியில் போட்டு மஞ்சள் தண்ணியில் அந்த அம்மாவை குளிர வச்சிங்கன்னா இல்லத்தில் வந்து அவ்வளோ மங்களமாக இருக்கும், நல்ல மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் மாதம் ஒரு முறை இந்த மாதிரி ஒரு மூணு நாள் விக்கிரகங்கள் போட்டு வச்சுட்டு பிரார்த்தனை செஞ்சு பூஜை செய்யுங்க.
வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி நீங்கள் அபிஷேகம் செய்கிற விக்கிரகம் மட்டும் இந்த மாதிரி மஞ்சள் தண்ணியில் வந்து விக்கிரகங்கள் எல்லாம் மஞ்சள் தண்ணியில் ஒரு 2 நிமிஷமோ 3 நிமிஷமோ வைத்து நீங்கள் அதற்கு பிறகு எடுத்து அபிஷேகம் செய்துன்னு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. மழை தண்ணியில் அபிஷேகம் செய்கிறது ரொம்ப நல்லது. அந்த சக்திகள் அவ்வளோ மங்கலமாக இருக்கும். முகமெல்லாம் மாற்றக்கூடியது நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு விக்கிரகத்துலேயும் மழை தண்ணியில் அபிஷேகம் செய்கிறது அந்த முகபாவங்களெல்லாம் அவ்வளோ மங்கள கிரகமாக இருக்கும். ஏன்னா அது வந்து எவ்வளோ கிரகயோகத்துலேருந்து வரக்கூடிய ஒரு மழை. அந்த மழை தண்ணி வந்து ஒரு புனிதமான ஒரு தண்ணி. அதனால் வந்து பாருங்கள், சேவித்து வைங்க மழை தண்ணியை, ரொம்ப நல்லது. இந்த மாதிரி மங்கள கிரகமான பூஜை செய்யுங்க. வீட்டில் வந்து விக்கிரகங்கள் உருவத்தை பாருங்கள். அவங்க உருவமுடைய பாதம் கையெல்லாம் நீங்கள் விரலெல்லாம் பார்க்கணும். அம்பாளுடைய விரல்கள் பாதம் இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வாங்கி வைங்க. இந்த மாதிரி சின்ன சின்னது இருந்தால் நீங்கள் வந்து ஒரு மஞ்சள் துணியில் கட்டி தண்ணியில் விடுங்க. ஏன்னா இந்த மாதிரி வைக்கிறதால கஷ்டங்கள் அதிகரிக்கும். பூஜை செய்ய ஆகாது, தூக்கம் வராது. விக்கிரகங்கள் வந்து ரொம்ப தொந்தர்கள் கொடுக்கும். அவங்களுக்கும் ஒரு திருப்திகள் இல்லாமல் ஒரு தரிசனம் நீங்கள் கொடுக்குறீங்க. உருவம் அழகாக இருக்க விக்கிரகம் மட்டும் இல்லத்தில் வைத்து வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க. இந்த மாதிரி விக்கிரகங்கள் உங்கள் இல்லத்தில் இருந்தால் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் எனக்கு நீங்கள் தகவல் சொல்லுங்கள். சிவாயே நம குருவின் துணை.